வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம கிள்ளி போட்ட சாம்பார் பண்ண போறோங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கேங்க. துவரம்பருப்பு அரை கப் எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம அதை குக்கர்ல ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஆட் பண்ணிடலாங்க. இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடலாங்க. இப்போ மூடி போட்டு விசில் போடலாங்க. ஒரு மூணு விசில் விட போறோங்க. பாருங்க ஸ்டீம் நல்லா குறைஞ்சிருச்சு. பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு நல்லா கடைஞ்சிடலாங்க. இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க சாம்பாருக்கு. நான் இன்னைக்கு சட்டியில தாங்க கடைய போறேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்க குக்கர்லயே கூட நீங்க மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டேன் அதுல. இப்ப திரும்ப நம்ம அதே குக்கர் வச்சுக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணலாங்க. காஞ்ச மிளகாய் ஆறு கிள்ளி எடுத்திருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க. பொடியாக கட் பண்ணது. இப்போ சிறிதளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாங்க. நல்லா வதக்கிடலாங்க. ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் தூக்கலாக போட்டால் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்க நம்ம கடைஞ்சி வச்சுக்க பருப்பு அதில் ஊற்றிடலாங்க. இப்போ நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் ஆட் பண்ணியாச்சு. சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோங்க. இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் குக் ஆகட்டோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாங்க. இப்போ கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.